வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னணி தலைவர்களவரும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதது விசேட அம்சமாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம், தவிசாளர் வஜிர அபயவர்த்தன, பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டாரு ஆகியோர் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் நிர்வாக செயலாளர் ரவி கருணாநாயக் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டி எஸ் சேனன் நாயக் ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கியதன் பின்னர் கட்சித் தலைவர், உபதலைவர், தவிசாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய நான்கு பேரும் பொது தேர்தலில் போட்டியிடாதது வரலாற்றில் முதல் முறையாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார். இதேவேளை இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அறிக்கை ஒன்றை வெளியிடுவது இதுவே முதல் முறையாகும். ரணில் விக்ரமசிங்கே இந்த விசேட அறிக்கையின் மூலம் நாட்டின் அரசியல் நடத்தை மற்றும் எதிர்கால திட்டங்களை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 26ஆம் தேதி எல்பிடிய பிரதேச சபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழு அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இடது கை சிறு விரலில் வாக்காளர்கள் வாக்களித்ததை உறுதிப்படுத்துவதற்காக அடையாளப்படுத்தப்பட்டது. எனினும் அந்த குறியீடு இன்னும் அந்த விரலில் அழியாமல் உள்ளமையினால் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் 262ஆம் அத்தியாயம் 53ஆம் பிரிவின் பிரகாரம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள எல்பிடிய பிரதேச சபை தேர்தலின் போது வாக்காளரின் இடது கை பெருவிரலில் அடையாளம் இடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அதி விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளது. வாக்காளரின் இடது கையில் பெருவிரல் இல்லாதிருக்கும் பட்சத்தில் அவரது வலது கையில் உள்ள வேறே தினம் ஒரு விரலில் அடையாளம் இடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த அரசாங்கங்களின் கீழ் இடம்பெற்ற குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கியமையினால் அனைத்து குற்ற வழக்குகளும் மிக முக்கியமானவை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி செனவரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான சிங்கள நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே தொக்கி நிற்கும் குற்ற வழக்குகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது ஆரம்பிக்குமாறு பதில் போலீஸ்மா அதிபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள மேலதிக அதிகாரிகள் தேவையெனில் அவ்வாறான அனைத்து விடயங்களையும் பூர்த்தி செய்ய தயாராக உள்ளதாக ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நம்பிக்கையான ஒரு தீர்மானத்தை எதிர்பார்த்து பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பதால் எந்த ஒரு உயர்மட்ட அதிகாரியின் ஈடுபாடுமின்றி அந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் தத்தமது கடமைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சர் விஜித ஹீரத் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதோடு விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெறுகின்றதா என்பதையும் அவதானித்து வருவதாக முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் ரவி செனவரத்ன வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுக்கவும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் விதமாகவும் தலைவரிடம் சொல்லுங்கள் என்ற புதிய திட்டத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர் சமூகத்தின் தீர்க்கப்படாமலுள்ள பிரச்சினைகளை தீர்க்க முடியும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுக்க முடியும் எனவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் முறைப்பாடு அளிப்பவர்கள் 0112864 8 8 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் 0717593593 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவும் மற்றும் topchairman@slbfe.lk என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாட்டாளரின் தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்படும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
விமான நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக மும்பை போலீசார் சிறுவன் ஒருவரை கைது செய்துள்ளார். மத்திய கிழக்கு இந்திய மாநிலமான சத்தீஸ்கரில் உள்ள ராஜ் நந்த்கானை சேர்ந்து 17 வயது மாணவனி இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார். கடந்த திங்கட்கிழமையன்று எக்ஸ் சமூக வலைதள கணக்கு ஒன்று மர்ம நபர் ஒருவர் வெவ்வேறு ஏர்லைன்ஸ்களுக்கு சொந்தமான 3 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து பதிவுகளை வெளியிட்டு வந்தார். இந்த மிரட்டல்கள் காரணமாக 2 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. அதில் மும்பையில் இருந்து நியூயார்க் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று புதுடெல்லிக்கு திருப்பி விடப்பட்டது. மற்றொரு விமானம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணையில் குறித்த சிறுவனுக்கும் அவனது நண்பருக்கும் இடையே பணம் தொடர்பாக முரண்பாடு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் அந்த சிறுவன் தனது நண்பரின் புகைப்படத்தை வைத்து சமூக வலைதளங்களில் போலி கணக்கை பயன்படுத்தி மிரட்டல் பதிவு செய்ததாக கூறப்படுகின்றது. தற்போது இந்த வழக்கு அண்மையில் சில விமானங்களுக்கு வந்த போலி வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்களுடன் தொடர்புடையதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பணம் தொடர்பாக நண்பருடன் சில தகராறு இருந்ததால் இது பழிவாங்கும் சதியற்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சிறுவன் மற்றும் அவரது தந்தை விசாரணைக்காக மும்பைக்கு வரவழைக்கப்பட்டனர். கடந்த 3 நாட்களில் இந்திய மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் இயக்கப்படும் சுமார் 10 இந்திய விமானங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் ஜிகாவா பகுதியில் எரிபொருள் தாங்கி வெடித்ததில் சுமார் 94 பேர் உயிரிழந்துள்ளதோடு 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் எரிபொருள் பவுசர் விபத்துக்குள்ளான போது அதிலிருந்து வெளியேறிய பெட்ரோலை பொதுமக்கள் சேகரிக்க சென்ற போது வெடி விபத்து ஏற்பட்டது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் பவுசர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 3வதும் இறுதியுமான 20-20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை இரு அணிகளும் வெற்றி பெற்று சமநிலையில் இருப்பதால் இப்போட்டி இரு அணிகளுக்கும் முக்கியமான போட்டியாகும். மேலும் 2020 ஆண்டுக்கான 20-20 போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 விக்கெட்டுகளாலும் 2வது போட்டியில் இலங்கை அணி 73 ஓட்டங்களாலும் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.